அனைவருக்கும் வணக்கம். தீபாராதனை காட்டுவது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய வீடுகளில், கோயில்களில் கற்பூர தீபாராதனையும் நெய்விளக்கு தீபாராதனையும் காட்டப்படுகின்றன. கற்பூரமும் நெய்விளக்கும் கடைசி வரை எரிந்து போகும். அதில் எதுவுமே மிஞ்சாது. மனிதன் இறந்த பிறகும் இதே நிலைதான். இறந்த உடலை எரித்து எஞ்சும் சாம்பல் கூட தண்ணீரில் கரைக்கப்பட்டு விடுகிறது. இந்த தத்துவத்தை உணர்த்தவே கோயில்களில் தீபாராதனை காட்டப்படுகிறது. எனவே இந்த தத்துவத்தின்படி எதுவுமே மிச்சமில்லாமல் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இதர வகை வழிபாடுகளில் பிரசாதமாக ஏதேனும் ஒன்று மிஞ்சும். ஆனால் கற்பூர வழிபாட்டில் எதுவுமே மிஞ்சாது. நாமும் கற்பூரத்தை போல் நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வழிபட்டால் இறைவனது ஜோதி தரிசனம் கிடைக்கும் என்பதையே இந்த கற்பூர தீபாராதனை உணர்த்துகிறது. ஆகையால் கற்பூர தீபாராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.